Hello viewers, welcome to Conscious. Last video la nam payment mode pathi paathom. Innikku nama video la website moolama eppadi services use pandradhenda paakaporum. Vaanga video ku la polam. Nama channel subscribe panadavanga subscribe panikonga. Koodave pakkathula irukkira bell button click panikonga. Appo dhaan nama podra videos ellam unnala paaka mudiyum. இப்போ வெப்சைட்டில் www.consciousenterprises.in டைப் பண்ணிக்கோங்க. கான்சஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் கார்னரில் மூணு கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் வேலட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு பே, இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டிஎஸ்சி கிட்ட கிரெடிட்ஸ் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் ரிட்டர்ன் எவ்வளோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களால் இதில் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆர்டர், இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஆர்டர் ஐடி வச்சு உங்கள் ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்றதையும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ், இந்த ஆப்ஷனில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜஸ், டிடிஹெச், மணி ட்ரான்ஸ்ஃபர், இபி பில், இன்சூரன்ஸ், பேன் கார்டு, லோன் பேமெண்ட், கேம் அண்ட் ஓடிடி ரீசார்ஜ், இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை இந்த ஆப்ஷனில் கம்ப்ளைண்ட்ஸ், எஸ்எம்எஸ் கீவேர்ட்ஸ், மெசேஜ், பேமெண்ட் லிங்க் ரெக்வஸ்ட், மை யூபிஐ கியூஆர் கோட், இது எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களால் 30 நாளோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து உங்களால் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்தது ரீசார்ஜஸ், இந்த ரீசார்ஜஸ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜஸ், ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட், டேட்டா கார்டு, லேண்ட்லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஹெச், இந்த ரீசார்ஜஸ் எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன், இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ரீஃபண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ரீஃபண்ட்ஸ் ஆன ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, டேட்டாஸ் எல்லாமே உங்களால் அதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் பேமெண்ட் லாக், இந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே இதில் லாக் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் ரெக்வஸ்ட், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் மூலமாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்கள் வேலெட்டுக்கு அமௌண்ட் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஹிஸ்ட்ரி, டெபிட், கிரெடிட் ஹிஸ்ட்ரி, டோட்டல் அமௌண்ட் எல்லாமே இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெபிட் ஹிஸ்ட்ரி, இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு டெபிட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து யூசர் பர்ச்சேஸ் ரிப்போர்ட், இந்த ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் ரிப்போர்ட், இந்த ஆப்ஷனில் பேமெண்ட் ரெக்வஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் இதில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். கமிஷன் ஏர்ன் ரிப்போர்ட், இந்த ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே ஸ்டோர், இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்தது இன்வாய்ஸ், இதில் உங்கள் ப்ராடக்ட்கான இன்வாய்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட், இதில் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் எவ்வளோ கமிஷன் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இபி பில், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட், இன்சூரன்ஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கீவேர்டு, இதில் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய எஸ்எம்எஸ் கோடு இருக்கும், அதை யூஸ் பண்ணி எஸ்எம்எஸ் மூலமாகவும் நம்ம சர்வீசஸ் எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட பின்னு யூசர் நேம் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜ், நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படி இல்லைனா உங்களுக்கு சஜஷன் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர்ஸ், இதில் போய் உங்களுக்கு ப்ராடக்டில் ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு, பின்னு, அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் அதில் பார்த்துக்க முடியும். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்கிற ஆர் கேர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.